புரொடக்ஷன் சுரேஷ் காமாட்சி இயக்கத்தில் மிக மிக அவசரம். அக்டோபர் 11 முதல் உலகமெங்கும் பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co. ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு ஹீரோயினா தமிழ் சினிமாவில் என்ட்ரியை கொடுத்து பல பேரை இம்ப்ரெஸ் பண்ணவங்க தான் லக்ஷ்மி மேனன். விஷால், கார்த்தி, தல, அஜித்னு பல முன்னணி ஹீரோக்கள் கூட நடிச்சிருந்தாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா அவங்களுக்கு சினிமா வாய்ப்பு குறைய ஆரம்பிச்ச காரணத்தினால அவங்களோட படிப்பை தொடர ஆரம்பிச்சாங்க. இந்த நிலையில இப்போ அவங்களுக்கு 22 வயசாகுதான். சீக்கிரமே திருமணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆக போறாங்களாம். அவங்களுக்காக அவங்க வீட்டுல தீவிரமா மாப்பிள்ளையை தேடிட்டு வராங்களாம். இத கேக்குற லக்ஷ்மி மேனன் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட் அப்படின்னு தாங்க சொல்லணும். சூப்பர் சிங்கர் உட்பட பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கின ஒரு சிறந்த தொகுப்பாளர் தான் பாவனா. இவங்களுக்கு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கு. ரீசன்ட் டேஸா அந்த சேனல்ல இவங்களை பார்க்க முடியல. அது மட்டும் இல்லாம விளையாட்டு சம்பந்தப்பட்ட சேனல்ல கிரிக்கெட் போட்டிய தொகுத்து வழங்கிட்டு வந்தாங்க. இவங்க ரீசெண்டா ரித்திக் ரோஷன், டைகர் ஷெராப் நடிச்சிருந்த வார் படத்தை பார்த்திருக்காங்க. வார் படத்தை பார்த்துட்டு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகி அந்த டீமுக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, இன்னொரு சர்ச்சையான விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ரித்திக் ரோஷன் அண்ட் டைகர் ஷெராப் இவங்க ரெண்டு பேரையுமே அவங்களோட செமனை தானம் பண்ண சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதனால வழக்கம் போல அவங்கள கடுமையா விமர்சிக்க தொடங்கியிருக்காங்க நெட்டிசன்ஸ். தமிழ், தெலுங்கு, மலையாளம்னு மூணு லாங்குவேஜ்லயும் அவங்களுக்கு ஒரு தனி இடம் இருக்குங்க. எஸ், நயன்தாரா பத்தி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். பல பிரச்சனைகளுக்கு அப்புறமா சினிமாவில தன்னோட செகண்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. செகண்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணி அப்பையும் இப்பையும் எப்பயுமே வந்து பீக்ல தாங்க இருந்துட்டு வராங்க. இவங்க லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு செல்லமா எல்லாராலையும் அழைக்கப்படுறாங்க. இவங்களோட ஃபேன்ஸ்க்கு இவங்க தலைவி அப்படின்னு தாங்க சொல்லணும். நிறைய ஃபேன் பேஸை வச்சிருக்க நயன்தாரா ரீசெண்டா ஒரு பெரிய பத்திரிகையோட அட்டைப்படத்துக்காக போட்டோ ஷூட்ல கலந்துக்கிட்டாங்க. அந்த போட்டோ சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலா இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா நயன்தாரோட ஃபேன்ஸ் அந்த போட்டோஸ பயங்கரமா கொண்டாடிட்டு வந்தாங்கன்னு தாங்க சொல்லணும். இப்போ அந்த போட்டோ ஷூட் எப்படி நடந்துச்சு அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ தாங்க வைரல் ஆயிட்டு வருது. பிக்பாஸ் சீசன் 3ல எல்லாருமே விரும்பின மாதிரி முகின்க்கு அந்த டைட்டில் வின்னர் அப்படின்ற பட்டம் கிடைச்சதுங்க. பிக்பாஸ் சீசன் 3லயே ஒரு சைலண்டான அதே சமயம் ஒரு டஃப்பான கண்டஸ்டன்ட்னா அது முகின்னு சொல்லலாம். எப்பவுமே வீட்டுக்குள்ள அவர் உண்டு, அவர் வேலை உண்டு தான் இருப்பாரு. ஆனா கோபம்னு வந்துச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் முகினோட கேரக்டர் பிக்பாஸ் சீசன் 3ல இருந்துச்சுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம வீட்டுல அவர் இருந்த விதம், கண்டஸ்டன்ஸோட பழகின விதம், விளையாட்டுல கவனமா இருந்ததுன்னு பல விஷயங்கள் ரசிகர்களை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. ரீசெண்டா அவர் சென்னையில இருக்க ஒரு மாலுக்கு போயிருக்காரு. அங்க பல ரசிகர்கள் முகின சூழ்ந்துகிட்டாங்க. அண்ட் முகினுக்கு கொடுத்த வரவேற்பு இப்போ உங்களுக்காக. லோகேஷ் கனகராஜ் டிரெக்ஷன்ல கார்த்தி நடிச்சிருக்க கைதி மூவி தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது. இன் பிட்வீன்ல லோகேஷ் கனகராஜ் நம்ம தளபதி கூட இணைஞ்சு தளபதி 64 படத்துக்கான வேலைகள்ல இறங்கிட்டாரு. தளபதி 64 படத்தோட ஷூட்டிங்கும் ஆரம்பிச்சு ஃபுல் ஃபிளட்ஜா போயிட்டு இருக்க இந்த டைம்ல விஜய் சேதுபதிக்காக படக்குழு நிறைய சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. அதாவது தமிழ் சினிமாவில ரொம்பவே பிஸியா இருக்க ஹீரோ தான் விஜய் சேதுபதி. இவரோட சீன்ஸை ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணி முடிச்சுட்டா மத்த பட வேலைகள்ல அவரால் ஈஸியா கவனம் செலுத்த முடியும் அப்படின்ற காரணத்தினால ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ விஜய் சேதுபதிக்கு கொடுத்து அவர் சம்பந்தமான சீன்ஸை ஷூட் பண்ணிட்டு வராங்களாம். அண்ட் அது மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி அவர் கமிட் பண்ண படங்களுக்காக அவரோட லுக்கும் சேஞ்ச் ஆக இருக்கிறதுக்காக தளபதி 64 படக்குழுவினர் ரொம்பவே கேர்ஃபுல்லா வர்க் பண்ணிட்டு வராங்களாம். விஜய் சேதுபதியோட சீன்ஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் முடிச்சிடுங்க அப்படின்னு ரொம்பவே சூப்பர் கூலா இதுக்கும் ஓகே சொல்லிருக்காரு நம்ம தளபதி.
தலையோட ரீசன்ட் லுக் தாங்க சமூக வலைதளங்கள்ல செம வைரல் அப்படின்னு தான் சொல்லணும். எப்பவுமே சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல இருக்கிற அவரு தலைக்கு ஃபுல்லா கலர் பண்ணி செம்ம கிளாஸா செம சூப்பர் கூலா இருக்காருங்க. அது மட்டும் இல்ல, இந்த கெட்டப் தலை 60 படத்துக்காக அப்படின்ற விஷயம் பரவலா பேசப்பட்டு வருது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, சோனியா அகர்வாலோட ஃபேன்ஸ் அஜித்தோட போட்டோவை அவங்க கிட்ட காமிச்சு இவரை உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, இருக்கிற நடிகர்கள்லயே இவர் ரொம்பவே அழகானவரு, ஹேண்ட்ஸமானவரு. அது மட்டும் இல்ல, இவரோட கண்ணு வழியா அவரோட உணர்வுகளை பரிமாறத்துக்கே தனி வணக்கம் வைக்கணும் அப்படின்னு ரொம்பவே சிலாகிச்சு சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்ல, கிரிக்கெட் வீரர் ஹர்பஜன் சிங்கும் தன்னோட ட்விட்டர்ல விஜயதசமிக்காக வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு. அட் த சேம் டைம் நேர்கொண்ட பார்வை படத்தை பத்தின சிறப்பையும் அதுல குறிப்பிட்டு பேசியிருக்காரு. தலையை பத்தி பேசினா மட்டும் போதுமா, தளபதியை பத்தியும் பேசணும் அப்படின்னு சிங்கப்பெண்ணே சாங்க பத்தியும் பெரிய அளவுல எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்காரு. பிக் பாஸ் சீசன் 3 லவ்வர்ஸ் அப்படின்னு சொன்னதும் நம்ம கண்ணு முன்னாடி ஞாபகத்துக்கு வருது கவினன் லாஸ்லியா தாங்க. நிகழ்ச்சி முடிஞ்சு வெளியே போனதும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஜோடியா எடுத்துக்கிட்ட போட்டோஸ் தான் வைரல் ஆகும்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அந்த மாதிரி எந்த விஷயங்களும் நடக்கலங்க. ஆனா லாஸ்ட்லயா ட்விட்டர்ல ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிருக்காங்க. எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு போட்டது மட்டும் இல்லாம விஜய் டிவிக்கும் கமல்ஹாசனுக்கும் நன்றி தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கவின் கேம் சேஞ்சருக்கான அவார்ட வாங்கினத மென்ஷன் பண்ணி மை கேம் சேஞ்சர் அப்படின்ற ஒரு ட்வீட்டையும் போட்டிருந்தாங்க. அண்ட் இந்த சைட்ல கவின் பிக் பாஸ் சீசன் 3 டஃபஸ்ட் கண்டஸ்டன்ட் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஃபைனல்ஸ் போறதுக்கான எல்லா தகுதியும் இருந்து கவின் அந்த 5 லட்சத்தோட வெளியே போயிட்டாரு. இந்த விஷயமே கவினோட பெயரை ரொம்பவே டேமேஜ் பண்ணிச்சுருந்தாங்க சொல்லணும். இந்த நிலையில கவின் தன்னோட அம்மா மட்டும் பாட்டியோட வீட்டுல இருக்கிற மாதிரி ஒரு போட்டோவை ஷேர் பண்ணிருக்காரு. சோ லாஸ்ட்லியாவும் கவினுக்கும் லவ் இருக்கா, அந்த லவ் எவ்வளவு தூரத்துல இருக்கு, இவங்க ரெண்டு பேரும் சேருவாங்களா அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் ரசிகர்கள் மத்தியில அதிகமாவே இருக்குங்க. தமிழ் சினிமாவில் முன்னணியில் இருக்கிற ஒரு ஹீரோயின் போதை பழக்கத்துக்கு அடிமையானதை ஒரு பேட்டியில் ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. அது வேற யாரும் இல்லை, உலக நாயகனோட மூத்த பொண்ணு ஸ்ருதிஹாசன் தான். ஆமாம், இவங்க ஒரு காலத்தில் விஸ்கிக்கு அடிமையாகி இருந்தாங்களாம். இது எல்லாத்தையும் இப்போ நிறுத்திட்டேன், எனக்கு உடல் நலம் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்துச்சு, அதை பற்றி என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட நான் ஷேர் பண்ணிக்கல, இப்போ நான் சிகிச்சை எடுத்துக்கிட்டு இப்போ சரியாகிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ ஓப்பனாக சொல்கிறீங்களே, இதை பற்றி யாராவது தப்பாக எடுத்துக்கிட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, மற்றவங்க என்ன சொல்வாங்க அப்படின்றத பற்றிலாம் நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு ரொம்பவே போல்டாக ஸ்ருதிஹாசன் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஸ்ருதிஹாசன் கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி மைக்கேல் கார்சல் அப்படின்றவரை லவ் பண்ணிட்டு வந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் வெளியே சுத்துற போட்டோ சோசியல் மீடியாவில் பரவலாக பரவி இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, இவங்க ரெண்டு பேருமே திருமணம் செஞ்சுக்க போறதாகவும் தகவல் வெளியா இருந்துச்சு. ஒரு சில மாசங்களுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டதா இன்ஸ்டாகிராம்ல சொல்லியிருந்தாங்க. பிரேக்கப்பால ரொம்பவே மனசுடைஞ்சு போயிட்டாங்க ஸ்ருதிஹாசன். அவங்க ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல அவங்களோட பிரேக்கப் பத்தி ரொம்பவே உருக்கமா பேசியிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு எமோஷனலான நபர், என் கூட இருக்கவங்க என் மேல சீக்கிரமே டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அதுவுமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்போ என்கிட்ட எந்த ஃபார்முலாவும் இல்ல, நல்லவங்க நல்லா தான் இருப்பாங்க, சில சமயங்கள்ல தவறும் நடக்கத்தான் செய்யும், இதுக்காக நான் வருத்தப்படல, எனக்கான ஒரு காதல, அதுவும் சிறந்த காதல தேடிக்கிட்டு இருக்கேன், அது வரும்போது இதுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு உலகத்துக்கே அறிவிக்க காத்திருக்கேன்னு ஸ்ருதிஹாசன் ரொம்ப ஒரு எமோஷனலான விஷயத்த ஷேர் பண்ணிருக்காங்க. டூரின் டாக்கீஸ் குறைஞ்சது ஒரு 200 சினிமா சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் அந்த தொழில்நுட்ப கலைஞர்கள்லாம் உள்ளே வந்திருப்பாங்க. இன்னும் ஒரு 50 சினிமா இன்னும் பதிவு பண்ணப்பட வேண்டியிருக்கு. அப்போ 50x100 இந்த டூரின் டாக்கீஸ் வந்து வளரணும். சினிமாவை பற்றி பயனுள்ள தகவல்களை அடுத்த தலைமுறைக்கும் சினிமாவை சின்சியராக படம் பார்க்குற ரசிகர்களுக்கும் எதிர்கால தலைமுறைக்கு சினிமானா என்ன எப்படி இருந்திருக்குன்னு ஏதாவது ரெஃபரன்ஸ் எடுக்கணும்னா இந்த நம்ம டூரின் டாக்கீஸ் வந்து ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி அடுத்த தலைமுறைக்கு உதவணும்னு என்னுடைய ஆசை. அதுக்கான எல்லா மெட்டீரியலும் எல்லா தகுதிகளும் உள்ள ஒரு வெப் மீடியாவை பார்க்குறேன். இன்னும் பல 100 இதை கடக்க வேணும்னு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். டூரிங் டாக்கீஸ் தொடங்கி வந்து 2 ஆரம்பிக்க போது எனக்கு தோணும் பெரிய ஆச்சரியம் இல்லை. 25 முடிய போது 26 ஆரம்பிக்க போது நீங்கள் ஒரு வாழ்த்து சொல்லுங்கன்னு கேட்குற அளவுக்கு இந்த சேனல் வளருங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்னென்னா, திரு சித்ராலட்சுமணன், நான் வந்து பாக்யராசட்ட போய் சேர்ந்த புதுசில் நிறைய ஆச்சரியங்கள். அதில் ஒரு பெரிய ஆச்சரியமாக நான் பார்த்தது வந்து பாரதிராஜா சார் அவருடைய டிஸ்கஷன், கைதின்ற டிஸ்கஷன். அப்போ தான் முதல்ல சித்ராலட்சுமி சாரை அங்கே பார்க்குறேன்.
பாரதிராஜா விட அங்கே பெரிய ஆள் யாருமே கிடையாது அப்படின்னு பார்த்தா, இவர் வந்து பாரதிராஜாவே மிரட்டுற மாதிரி ஒரு துணியில், சார் டைரக்டர் சார் இது வந்து கதை, நீங்கள் நினைக்கிற மாதிரி பூவை வெட்டுறது, ரேவதியோட மூஞ்சியை வெட்டுறது, வெட்டி வெட்டி ஜாயின் பண்ணி அதெல்லாம் கிடையாது, இது வந்து ஒரு கதை புரியுதுங்களா அப்படின்னு அவர்கிட்டே சொல்லுவார். நமக்கு பயங்கரப்பட அடப்பாவி என்னைய பாரதிராஜா கிட்ட ஒருத்தர் வந்து இப்படிலாம் சீன் சொல்கிறாரு, இப்படிலாம் பேசுகிறாருன்னு நான் அப்படியே ஆச்சரியமாக பார்ப்பேன். அவ்வளோ பயங்கர ஹியூமர் சென்ஸு. அப்புறம் முதல்ல சென்ஸ் இருந்தால் தான் ஹியூமர் பண்ண முடியும். அதனால் ஹியூமர் சென்ஸுக்கு பேஸ் வந்து அந்த சென்ஸ், அதெல்லாம் ரொம்ப. அப்புறம் சினிமாவை பற்றின ஒரு பெரிய நாலெட்ஜ், அது எல்லாமே உள்ள ஒரு மனிதர். அதனால் இந்த சேனல் ரொம்ப பிரமாதமாக பிரபலமாகிறதுக்கு வந்து அடிப்படை ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நான் சும்மா இந்த சேனலில் பேசணுங்கிறதுக்காக இல்லை, நான் எப்போவுமே நேசிக்கிற ஒரு மனிதர் வந்து சித்ரா லக்ஷ்மணன். அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். டூரிங் டாக்கீஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். மேலும் புதிய வீடியோக்கான அப்டேட்டை தெரிஞ்சுக்க பெல் பட்டனை அழுத்துங்க.